விழுப்புரத்தில் பெய்து வரும் கனமழையால் நடிகர் விஜயின் தாவேக்க மாநாட்டு திடல் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் இன்று 3 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர மேலும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. மிக கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களில் விழுப்புரமும் ஒன்று. நேற்று முதலே விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் 25 மில்லிமீட்டர், வளவனூர் அவலூர்பேட்டை தலா 12 மில்லிமீட்டர், கோலியனூர் 10 மில்லிமீட்டர், சூரப்பட்டு 8 மில்லிமீட்டர், மரக்காணம் அரசூர் திருவெண்ணெய்நல்லூர் தலா 4 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் 3.50 மில்லிமீட்டர், கஞ்சனூர் 3.40 மில்லிமீட்டர், கெடார் செஞ்சி மணம்பொண்டி தலா 3 மில்லிமீட்டர், வளத்தி 2.70 மில்லிமீட்டர், செம்மேடு 1.80 மில்லிமீட்டர் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 102.40 மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக 4.88 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியது. இப்படி விழுப்புரத்தில் பெய்து வரும் கனமழையால் நடிகர் விஜயின் தாவேக்க மாநாட்டுக்கு சிக்கல் எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற 27 தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை பகுதியில் நடைபெறவுள்ளது. மாநாட்டுக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாநாட்டத்திடல் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் மாநாட்டு பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மாநாட்டு பணிகளில் தாமதம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வருகின்ற 27 தேதிக்குள் மாநாட்டுக்கான பணிகளை முழுமையாக முடிக்க முடியுமா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது.